டாக்டர்ஸ் டே எப்பிங் சார் வருது. டாக்டர்ஸ் டே ஜூலை ஃபஸ்ட் வருது. டாக்டர்ஸ் டே எதுக்காக சார் செலிப்ரேட் பண்ணுறாங்க எல்லாரும்? எல்லா ப்ரொஃபஷனுக்கும் ஒவ்வொரு டே இருக்கிற மாதிரி டாக்டர்ஸ்க்கும் ஒரு டே இருக்குது. ஓகேங்க சார். அது வந்து ஜூலை ஃபஸ்ட்டு டாக்டர் பிசி ராயோட நினைவாக கொண்டாடுறோம். ஓகே சார், சூப்பருங்க சார். இப்போ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்க சார், நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து நீங்கள் சொல்கிறது புரிஞ்சிக்காமல் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் அது விளக்கம் சொல்லியிருப்பீங்க, இருந்தாலும் அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் சம்மந்தமேலாம் வேறு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் உங்களுடைய ரியாக்ஷன் என்னங்க சார் இருக்கும் பேஷண்ட்டுக்கு? சரி, எல்லாருக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பொறுமை இருக்கும். கொஞ்சம் பேருக்கு வந்து அந்த டெம்பர்ன்றது வந்து கொஞ்சம் ஒரு அளவாக இருக்கும். சில பேர் வந்து ரொம்ப பொறுமைசாலியாக இருப்பாங்க. ஓகே, பட்டு நம்ம எவ்வளோ பொறுமைசாலியாக இருந்தாலும் சில சமயம் சோதிப்பாங்க. அது இருக்கிறது தான், எப்பவுமே இல்லை, எப்பயாவது கண்டிப்பாக அந்த மாதிரி நடக்கும். அந்த டைமில் வந்து நம்ம அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை பேஷண்ட்டுக்கு கொடுத்துட்டு நம்ம வந்து நம்ம சொல்கிறத அவங்க சுத்தமாக புரிஞ்சிக்கலனா கொஞ்சம் டைம் அவுட் எடுத்துக்கணும். ஓகே ஓகேங்க, கொஞ்சம் அந்த இடத்துலேருந்து நகர்ந்து கொஞ்சம் அவங்களுக்கும் கொஞ்சம் பிரேக், நம்மளுக்கும் கொஞ்சம் பிரேக். நம்ம அதே ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்டில் போயிட்டே இருந்தோம்னா அவுட்கம் நல்லா இருக்காது. யூஸ்வலாக டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட்டை சொல்கிறது என்ன, செல்ஃப் மெடிக்கேஷன் யாரும் எடுத்துக்கூடாது, டாக்டர்ஸ் அப்ரோச் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து பேஷண்ட்டுக்குங்க சார். இப்போ டாக்டர்ஸ்க்கு எதனாச்சும் உடம்பு சரியில்லைனா டாக்டர் வந்து செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்துப்பாங்களா சார், இல்லை இன்னொரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுவாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பேஷண்ட்ஸுக்கு சொல்கிறது தான் எங்களுக்கும். செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்துக்கிறதுக்குன்றது வந்து ஒரு அளவு இருக்குது, எந்த லிமிட் வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். இப்போ நம்மளுடைய ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்டைஸ் என்னது, நம்மளுக்கு எதை பற்றின நாலேஜ் இருக்குது அது நம்மளுக்கே தெரியும். இதுக்கு மேலே நம்மளால் முடியல, அஃப்கோர்ஸ் செல்ஃப் மெடிக்கேஷன் எடுப்போம். இமீடியட்டாக ஃபஸ்ட் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா நம்மளுக்கு அதை பற்றின நாலேஜ் இருந்தால் எடுப்போம், இல்லைனா கண்டிப்பாக அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுறது பெட்டர். பெட்டர், ஓகேங்க சார். நெக்ஸ்ட் குவஸ்டின் சார், பழைய படம்லாம் பார்த்துருப்பீங்களாங்க சார்? பார்க்குறது தான் சார். பார்க்குறது தான், ஓகேங்க சார். அதில் அந்த கல்யாணம் பொண்ணு திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்த உடனே வீட்டில் இருக்கிறவங்க வந்து கை நாடி தொட்டு பார்த்து கன்சீவாக இருக்கிறன்ற மாதிரி சொல்லுவாங்க சார், வீட்டில் இருக்கிற பெரியவங்க இல்லை வைத்தியர் அது மாதிரி. அது மாதிரி டாக்டர்ஸால் ஒரு பேஷண்ட்டோட கை நாடி பிடிச்சி கன்சீவாக இருக்காங்களா இல்லைன்ற சொல்ல முடியுமாங்க சார்? சொல்ல முடியாதுங்க, சொல்ல டாக்டர்ஸ்னால அந்த மாதிரி சொல்ல முடியாது. அதாவது இப்போது அவங்க பார்த்த மெத்தட்லாம் என்ன அப்படின்னா, இப்போ அந்த பாட்டிங்கெல்லாம் வந்து அங்கே லோக்கலில் அங்கே இருக்கிற ஃபேமிலிஸ் அவங்கள பற்றின நாலேஜ்லாம் இருக்கும். அவங்க வந்து அந்த ரீசென்ட்லி மேரீடு ரீப்ரொடக்டிவ் ஏஜில் இருக்கிறாங்க, அவங்கள ரெகுலராக பார்த்துட்டு இருக்காங்க, ரெகுலராகவே அவங்க இப்போ வைத்தியச்சின்ற மாதிரி இப்போ ரெகுலராக செக் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு நார்மல் பல்ஸ் எப்படி இருக்குது, அது இப்போ எப்படி வேரி ஆகிருக்கு, அதெல்லாம் வச்சு அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் வச்சு கொஞ்சம் கோரிலேட் பண்ணி கொஞ்சம் அந்த பல்ஸில் சேஞ்சும் பார்ப்பாங்க, அந்த ஹிஸ்ட்ரி வச்சு அவங்க அசியூம் பண்ணியும் சொல்லுவாங்க. பட் இப்போ வந்து அது டெஸ்ட் எல்லாம் எதுவும் பண்ணாமல் சொல்ல முடியாது. பட் அது ஒரு அந்த ட்ராமா எஃபெக்டாக இன்னமும் படங்கள் அது வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டாக்டர்ஸ் டேல எல்லா டாக்டர்ஸ் மற்றும் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எங்களை நம்பி நாங்கள் சொல்கிற அட்வைஸில் ட்ரஸ்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற பேஷண்ட்ஸ்க்கு நன்றிகள். ஹாப்பி டாக்டர்ஸ் டே.